மணிப்பூர் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக பாஜக மூட்டிவிட்ட கலவரத்தி 45 நாட்களுக்கும் மேலாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 120 பேர் வரை உயிரிழந்துள்ளனர், 500 பேர் படுகாயமடைந்துள்ளனர், 4000 அதிகமான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மேடை, குக்கி என இரண்டு தரப்பிலும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் 100,000 பேர் தங்களின் இருப்பிடங்களை இழந்து சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக உள்ளனர். இவர்களில் சுமார் 50,000 பேர் மிசோரம், நாகாலாந்து மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மற்றவர்கள் அரசு முகாம்களிலும் ஆயிரக்கணக்கானோர் காடுகளில் உயிர் தப்பி பதுங்கியுள்ளனர். சிஆர்பிஎஃப், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இராணுவம், போலீஸ் என 50,000 பேரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருப்பதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினாலும் வன்முறை கட்டுக்குள் வந்தபாடாக இல்லை. மே 3 துவங்கிய வன்முறை இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேடை மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் குக்கி ஆயுதமேந்திய குழுக்களும், குக்கி பகுதிக்குழுக்குள் மேடை ஆயுதமேந்திய குழுக்களும் நள்ளிரவில் புகுந்து கண்ணில் தென்படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்ப்பதும் துப்பாக்கிகளால் சுட்டுக் கொள்வதும் நீடித்து வருகிறது. தற்போது வீதிகள், தெருக்களை கைப்பற்றி தத்தமது சமூகத்தின் பெயர்களை சூட்டும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. தலைநகர் இம்பாலில் உள்ள இவாஞ்சலிக் பப்டிஸ்ட் கன்வென்ஷன் சர்ச் தீயிட்டு கொளுத்தப்பட்டதுடன் சர்ச்சில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் பைதே வெங் குக்கி காலனி என எழுதப்பட்டுள்ளது. இங்கிருந்து 100 தொலைவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியின் நுழைவாயிலில் ஒரு வாரத்திற்கு முன்பே மேடை இளவரசரின் குடியிருப்பு என எழுதப்பட்டது. மேலும் குக்கி மற்றும் மேடை சமுதாயத்தினர் சம அளவில் வசிக்கும் இந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த மாதம் நடந்த வன்முறையின் போது குக்கி சமுதாயத்தினரின் வீடுகள் அதிக அளவில் தாக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகரிலிருந்து 70 தொலைவில் உள்ள சூரச்சந்த்பூரில் குக்கி சமுதாயத்தினர் அதிக அளவில் வசிக்கின்றனர். அங்கிருந்த மேடை இனத்தவர்களின் வீடுகள் தாக்குதலுக்கு உள்ளாயின. சூரச்சந்த்பூர் என மேடை அடையாளம் கொண்ட பெயர் பலகையின் மீது லம்கா என கும்கி அடையாளத்துடன் கூடிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதேபோல் இம்பால் நகரின் கிழக்கில் உள்ள செக்கான் பகுதியில் குக்கி சமுதாயத்தினரின் சொத்துக்கள் மீது கடந்த 2 தாக்குதல் நடத்தப்பட்டன. அந்த குடியிருப்பு பகுதியின் பெயர் பலகைகள் கருப்பு மையால் அழிக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையை கொண்டு வர வேண்டும். மியான்மரில் இருந்து வந்து மணிப்பூரில் குடியேறிய குக்கிச்சின் வந்தேரிகளை வெளியேற்ற வேண்டும் என மேடை பிரிவினர் புதிய கோஷத்தை கையில் எடுத்துள்ளனர். இந்த கோஷத்தை எழுப்பியபடியும் கைகளில் தீப்பந்தம் ஏந்தியபடியும் மேடை சமூக பெண் ஊர்வலம் ஒன்றையும் நடத்தியுள்ளனர். வன்முறை வெடித்ததிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் கீழுள்ள 10 நிறுவனங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக இம்பால் பேராயர் டொமினிக் லூமன் வேதனை தெரிவித்துள்ளார். 36 மேடை கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான 249 தேவாலயங்கள் தீ வைக்கப்பட்டதாக கூறியிருக்கும் அவர், மேடை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினரே மேடை தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும், மற்றவர்கள்தான் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் மேடை மக்கள் அடர்த்தியாக இருக்கும் பகுதிக்குள் எப்படி அவர்களால் வர முடிந்தது, தேவாலயங்கள் இருக்கும் இடங்கள் எல்லாம் அவ்வளவு துல்லியமாக எப்படி தெரியும் என்றும் கேள்விகளை முன்வைத்துள்ளார். இது திட்டமிட்ட தாக்குதலாகவே தெரிகிறது என்று கூறியிருக்கும் பேராயர், சிறுபான்மையினரை திட்டமிட்டு மௌனிக்க செய்வது இன்னொரு கர்வாப்சி இல்லையா? மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில மற்றும் ஒன்றிய அரசால் 1.5 பிறகும் மாநிலத்தில் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுக்க முடியவில்லை, வெறித்தனமான வன்முறையை நிறுத்த முடியவில்லை என்றால் மாநிலத்தில் அரசியலமைப்பு எந்திரம் சீர்குலைந்துள்ளது என்று கூறுவதுதானே பொருத்தமானது. ஏன் இன்னும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கு அமல்படுத்தவில்லை என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். மணிப்பூரில் வன்முறை நீடிப்பதற்கு காரணமே பாஜக ஆதரவு மதவெறி குழுக்கள் தான், ஊடுருவல் தான் என்று குக்கி பழங்குடி அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் வன்முறைக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசாபாலேவும் போலி கண்ணீர் வடித்துள்ளார். மணிப்பூரில் அகதிகளாக இடம்பெயர்ந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உடனடியாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஜனநாயக நாட்டில் வெறுப்பு,
வன்முறைக்கு இடமே இல்லை. வெறுப்பும் வன்முறையும் தான் இப்போதைய மணிப்பூர் வன்முறைக்கு காரணம். இந்த வன்முறை சம்பவங்களை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாநில ஆளுநர் தலைமையில் அமைதிக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய பாஜக அரசு கூறினாலும் இப்போது வரை அந்த அமைதிக்குழு செயல்படவில்லை. 4 நாள் முகாமிட்டதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார். பிரதமர் நரேந்திர மோடி 1.5 மாதமாகியும் மணிப்பூர் வன்முறை பற்றி இதுவரை வாய் திறக்காமல் வன்முறைகளை வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளார். ஞாயிறன்று பிரதமர் மோடி தனது 102வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது 1975 எமர்ஜென்சி குறித்தும் தற்போதைய பிபர்ஜாய் புயலை எதிர்கொண்டது குறித்தும் பேசினாரே தவிர அப்போதும் மணிப்பூரை வன்முறை குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இதனால் மணிப்பூரின் சாமுரு கெய்தலில் 100,000+ மக்கள் தங்கள் வானொலி பெட்டிகளை உடைத்து பிரதமர் மோடிக்கு தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது மன் கி பாத் சோரோ கம் கி பாத் கரோ, மன் கி பாத் தீர்வு அல்ல, அமைதி கொண்டு வாருங்கள் என்ற முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்படவில்லை. மாநிலத்தில் வன்முறையை கட்டுப்படுத்தும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படவில்லை என்று அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டியிருக்கும் அனைத்து சாமுரோ யுனைடெட் கிளப்ஸ் அமைப்பு மணிப்பூரில் மத்திய பாதுகாப்பு படைகள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவா வந்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மணிப்பூரில் இருந்து மத்திய பாதுகாப்பு படைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமே என்று கூறியிருக்கும் சாமுரோ அமைப்பு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிற மத்திய தலைவர்களுக்கு பதவியேற்பு விழாக்களில் கலந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது போலும் என்றும் சாடியுள்ளது. 10 குக்கி சின் எம்எல்ஏக்கள் மணிப்பூரின் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு வெளிப்படையாக அச்சுறுத்தல் விடுத்த போது அந்த 10 எம்எல்ஏக்கள் மீது பாஜக ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற கேள்வியை முன்வைத்துள்ளது. அமித்ஷாவுக்கு உள்துறை எதற்கு? இதனிடையே மணிப்பூர் விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியும் ஒன்றிய அரசை விமர்சித்துள்ளார். பாஜக மணிப்பூர் அரசை பதவி நீக்கம் செய்து அரசியல் அமைப்பில் 356வது பிரிவின் கீழ் ஒன்றிய ஆட்சியை திணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அமித்ஷாவை விளையாட்டு அமைச்சகத்துக்கு அனுப்புங்கள், அவர் தனது மகனை பிசிசிஐயில் பாதுகாப்பதில் ஆர்வமாக உள்ளார் என ட்விட்டரில் சுப்பிரமணிய சுவாமி பதிவிட்டுள்ளார். மணிப்பூர் வன்முறைக்கு ஆளும் பாஜகவே காரணம் என்ற வலுவான கருத்துள்ளதால் மணிப்பூர் மக்கள், அங்குள்ள ஒன்றிய பாஜக அமைச்சர்கள், மாநில பாஜக அமைச்சர்கள் சட்ட உறுப்பினர்களின் வீடுகளை மட்டுமின்றி பாஜக அலுவலகங்களையும் அடித்து நொறுக்கி சூறையாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.